எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடக்குது. அதில் ஒரு சொற்பொழிவாளர் சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம், 30 ஆண்டு கால திருமண வாழ்க்கையை நிறைவு செய்த தம்பதிகள் அதிக அளவில் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. சொற்பொழிவாளர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த தம்பதியினரில் ஒரு தம்பதி கிட்ட, அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. கணவன் மனைவியில் மனைவி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுடைய கணவர் உங்களை சந்தோஷமாக வச்சிருக்கிறாரா இல்லையா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. கணவன் பெருமிதத்தோடு நிமிர்ந்து உட்கார்றார். இருக்கையிலேருந்து நிமிர்ந்து உட்கார்றார். ஏன்னா எப்படியும் தன்னுடைய மனைவி சந்தோஷமாக இருக்கிறேங்கிறத எல்லாரும் முன்னாடியும் சொல்ல போகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ணதில்லை. அதனால் பெருமிதத்தோடு நிமிர்ந்து உட்கார்றார். அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் அந்த அம்மா அதோடு நிறுத்தலை. அதற்கு பின்னாடி தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, தெளிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் அதற்கு காரணம் என்னுடைய கணவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்ந்து போகிறார் கணவர். தெளிவாக பேசுகிறாங்க அந்த அம்மா, சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் அதுக்கு காரணம் என்னுடைய கணவன் கிடையாது. அவர்கிட்ட இருந்து எந்த சந்தோஷத்தையும் நான் எதிர்பார்த்தது கிடையாது. அவர் எனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுத்ததும் கிடையாது. என்னுடைய சந்தோஷம் அதில் சம்பந்தப்பட்டது நான் தான், என்னுடைய கணவன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய சந்தோஷத்தை நான் அவர்கிட்ட எதிர்பார்த்ததே கிடையாது. எது நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நான் சந்தோஷமாகத்தான் இருப்பேன் என்று நான் தீர்மானம் எடுத்திருக்கேன். அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். யார்கிட்டையும் நான் அதை எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. என்னுடைய வயசு மாறிக்கொண்டிருக்கிறது, என்னுடைய அழகு மாறிக்கிட்டு இருக்கு, என்னுடைய உடல் அமைப்பு மாறிக்கொண்டிருக்கிறது, நான் பார்க்கக்கூடிய மனிதர்கள் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய முதலாளி மாறுறாரு, என்னுடைய சம்பளம் மாறுகிறது, அரசாங்கம் மாறுது, பொருளாதாரம் மாறுகிறது, தட்பவெட்ப நிலை மாறுகிறது, எல்லாமே மாறுது. இந்த உலகத்தில் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய சந்தோஷத்தை இன்னொருத்தர்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். என்னுடைய கணவர் எனக்கு சந்தோஷம் கொடுக்கணும், இந்த பொருள் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த இடத்துக்கு போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் நினச்சேன்னு சொன்னால் நான் பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன்னு அர்த்தம். என்கிட்ட எது இருக்கோ இல்லையோ, நான் ஏழையோ பணக்காரியோ, என்கிட்ட அந்த பொருள் இருக்கோ இல்லையோ, வீட்டுக்குள்ளே இருக்கிறனோ வெளியில் இருக்கிறனோ, நான் எங்கே இருந்தாலும் நான் சந்தோஷமாகத்தான் இருப்பேன் என்பது நான் எடுத்துக்கொண்ட தீர்மானம். யார்கிட்டையும் என்னோடய சந்தோஷத்தை நான் எதிர்பார்க்கறதில்லை. அதனால தான் திருமணத்திற்கு முன்னாடியும் சரி, திருமணமாகி இந்த 30 ஆண்டுகள் வெற்றிகரமாக என்னுடைய திருமண வாழ்க்கையை நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன், என்னுடைய சந்தோஷம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் கைதட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது எதற்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், நம்முடைய சந்தோஷத்தை அடுத்தவரிடத்தில் எதிர்பார்க்குற பொழுது தான் அங்கே தான் பிரச்சனையே வருது. நம்முடைய சந்தோஷம் நம்மகிட்ட தான் இருக்கு, இருக்கோ இல்லையோ அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் நம்ம தான். அதை இன்னொருவர்கிட்ட கொடுக்காத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்றைக்கு நாம் நம்மை மனதார மதிப்பதற்கு கற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு சந்தோஷம் நம்மகிட்ட தான் இருக்கும். சந்தோஷத்தை வெளியில் தேடாதீங்க, அது நம்மகிட்ட தான் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்.